நான் வந்து டென்த்தில் வந்து அந்த ஹாஃப் இயர் எக்ஸாம்னு ஒன்று வரும்ல, அதில் டோட்டல் மார்க்கே என் மார்க் வந்து 35 மார்க் தான் 10 சப்ஜெக்டில் சேர்த்து. அப்புறம் டிசியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்து ஸ்கூலில் போயிட்டாங்க. உடனே வந்துட்டு இவனடா 12வது படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நான் படிக்கல. நான் டென்த்துக்கு அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டு அப்படியே டிகிரி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பண்ணி அதுக்கு ஒரு வேலைக்கு போனேன். அதுலேயுமே லைஃப் இம்ப்ரூவ் ஆகல, அப்படியே அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, என் டேலண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும், என் லைஃப்பை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் டான்ஸ், சின்ன வயசுலேருந்து நான் டான்ஸ் ஆடுவேன். ஸோ அதை வச்சு நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்போது தான் டான்ஸ் வந்துச்சு. டான்ஸில் ஒரு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் கெரியர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்போது, ஆக்டிங் எனக்கு சுத்து போட்டாலும் வராது, பட் அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் கெரியருக்கான தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்க. எப்போவுமே மார்க்ஸ் முக்கியம் இல்லை, டேலண்ட் தான் முக்கியம். மார்க்கை நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. மார்க் கெத்து இல்லை, நாம தான் கெத்து. பிளாக்ஷீப்போட நாங்கள் தான் கெத்து.